இனிய காலை வணக்கம். நன்ன உள்ளாத்தில்லத்தேவன் எனது இலக்கியம் தொடர் 74, சென்ற வார தொடர்ச்சி. அன்று முன்று அன்றைய நிலையில் குடும்பத்தில் ஒருவரின் உழைப்பில் கூட்டு குடும்பமாக 7-8 பிள்ளைகள், அப்பா, பேரன், பேத்தி என்று வாழ்ந்து இனிய காலம் தொலைந்து இப்போது நாட்டு சூழலும் பெட்ரோல் விலை உயர்வும் பொருட்களின் தட்டுப்பாடுமாக மக்கள் பரிதவிக்கிறார்கள். பொருட்களை வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள். இதனால் இழப்புகளும் ஏற்படுகிறது. என்னதான் நடக்கிறது? இந்த அரசியல் சொந்த சூனியம் வைப்பது போல தமிழ் மக்கள் சிங்களவர் என்று பிரித்து பேதம் காட்டி மக்களின் அன்றாட வாழ்வையே, அன்றாட ஒரு நேர பசியையே உலை வைத்து விட்டார்கள். அவர்கள் இன்றா நாளையா வாங்க முடியுமா? பிள்ளையின் பசி தீருமா? பற்பெற வழிகளில் கண்ணீரும் கம்பலை. ஒரு நாள் உழைப்பா, ஒரு நேர சாப்பாடா? விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. சீதையிட்ட சாபமோ என்னவோ, மாறி மாறி அம்மக்களுக்கு பல வழிகளிலும் துன்பம், தொடர்ந்து துன்பம். எனினும் அந்நாட்டு மக்களுக்கு நாமாவது கொஞ்சம் கொடுத்து, கிள்ளி கொடுத்தோ இருப்பதில் பங்கிட்டு கொடுத்தோ அவர்கள் பசி போக்கி அவர்கள் வாழ்வை வாழ வைப்போம். அவர்களும் எங்கள் தயவில் வாழ வேண்டுமென்றில்லை, தம் முயற்சியை தொடர்ந்து தாமும் ஒரு தொழிலுக்கு இரு தொழிலாக வீட்டிலே பயிர்களை வைத்து பல வழிகளில் தம் முயற்சிகளை கைவிடாது வாழ வேண்டும். இந்த பிரச்சனை தீர்ந்து மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நாமும் வாழி, அன்றைய நாள் போல் இன்றைய நாளும் அமைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வாணி.